என்னதுங்க இது? ஓ, துணி காய வைக்கிறதுங்களா? துணி காய வைக்கிறது. இது கவர்மெண்ட் ஒதுக்கி கொடுத்துற இடமா? இல்ல இல்ல, எங்களுக்கு அண்ணன் வழிபட்டி வேற. அவ்வளவுதான் பாத்திரம் பாருங்க. ஒண்ணுமில்ல. சாப்பிடறதுக்கு என்ன சாப்பிடுறீங்க? நான் சாப்பாடு இல்ல. சாப்பாடு இல்லையா? சாப்பாடு இல்ல இல்ல. ஒரு கஞ்சி நல்ல அரி ஒன்றாயிருந்தா அது கஞ்சி வச்சு குடிச்சேன். ரெண்டு மூணு அரி தன்னைத்தானே. நீ நமக்கு எத்தனை வச்சா? எனக்கு 11 உள்ளாரு. ஆ, 11 உள்ளாரு. ஏழு ஆணும் 11 குழந்தைங்க. 11 குழந்தைங்க. 11 குழந்தைங்க. ஏழு ஆணும் மறைப்பும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பாருங்க சின்ன குழந்தைங்க, பச்சை குழந்தை பாருங்க. மக்களே, நேரா தெரிஞ்சு பாருங்க. ஒரு டேம், இது என்ன டேம்? கக்கி டேமா? ஆனத்தோடு. இந்த ஆனத்தோடு டேம் ஓரமா இவங்க வந்து இப்ப செட்டு போட்டிருக்காங்க. நீங்க வந்து இந்த வழியா வருவீங்க. இந்த வழியா வந்து, அதாவது கவிக்கு சுற்றுலாவா வரவங்க இந்த வழியா வந்து இப்படியே போவீங்க. ஆனா இங்க ஒரு வழி வருது வருங்க, இந்த பெண்டுல. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு வீடு இருக்கு. கவி வரவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, உங்க வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் உங்களால முடிஞ்சது எதனால கொண்டு கொடுங்க. நம்ம ஒரு பொருள் வேண்டான்னு தூக்கி போடுற மாதிரி இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியான பொருட்களாக வந்து இருக்கும். அண்டா வீடா மேல ராத்திரி இறக்கத்துல வயலன்னு இறக்கல. கிடந்து கொல்லும் என்ன பண்ணுவீங்க? ஜெரிய பட்டிகளை அறுப்பிக்கும். குழந்தைகள் போயிட்டு வரதுக்குள்ள நம்ம கட்டப்பூச்சி நம்மளை முடிச்சு கட்டிடுற, அது வேற விஷயம். இவருங்க நடந்து வரும்போது மண் சரியாம, இது வந்து யானையோட வழித்தனமா இருக்குங்க. அது தடுக்கிறக்காக மூங்கில் குச்சி மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. வழுக்குதுங்க, நடக்க முடியல. மக்களுக்கு சரியான சரிவுங்க, உங்களுக்கு கேமரால தெரியாது சரியா? பாருங்க சும்மா அந்த பிட்ல கட்டி வச்சிருக்காங்க. சும்மா அந்த இத்தூன்னு ஒரு இருக்கிற பிட்ல அதே கட்டி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் கவி சைடில் யாராவது வந்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் துணி இருந்தால் கொடுங்க. பாவம் போட்டுக்கிறதுக்கு துணியே இல்லாமல் இருக்கு. இதான் உங்கள் வீடு, பார்த்துக்குங்க. ஒன்றுமே இல்லை. ஒண்ணுமே இல்ல. இதுல யானை சைடுல மறைப்பும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதான் சொல்றாரு பாருங்க, பெரிய யானை அங்க நின்னு தும்புக்கு எடுத்து இப்படி உள்ள விட்டு பாக்குமாமா. அப்ப இவங்க கீழே வந்து நாயெல்லாம் வச்சிருப்பாங்களா நைட்டு, அதை வந்து இது பண்ணி விட்டுருவாங்களாமா டார்ச். இந்த ஒரு வாழ்க்கையை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்களா எங்கயாவது? இத்தனை காடு சுத்திட்டோம் வாழ்க்கை பாத்தீங்களா? அதுவும் பாருங்க, இந்த மாதிரி இடத்துல
அதுவும் ஃபுல்லாக ரிசர்வ், யானை அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்காங்க. அங்கேருந்து பாருங்க, அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த அம்மாவும் நடந்து வராங்க பாருங்க. அச்சுங்களா, இங்கே வந்து இவங்க வந்து மூணு வீடு வச்சுருக்காங்க. அம்மா பேர் என்னங்கம்மா? ஜானகி. ஜானகி, ஜானகி. ஆ சரி சரிங்க. அம்மாச்சிக்கு ஏதாவது இருக்கா? அம்மாச்சிக்கு ஏதாவது இருக்கா? பாட்டுனி அம்மாக்கு. உங்க மக்களா? உங்க உங்க பசங்க? நமக்கு மேல ஏறி நடந்து வரல, எப்படின்னா குழந்தைய வச்சு இந்த சரிவில் நடந்து வந்தாங்க. மரத்துல ஏறிருங்க அந்த உலகத்து மொத்த ஆதிவாசிகள் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. பாத்துருப்பீங்க, இப்ப ஒரு வீடு, ஒரு ஃபேமிலி, அந்த மூணு சின்ன சின்ன குடிசையில வந்து இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே போகிற வழியில் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடுகள் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் துணி கொடுத்துட்டு நம்ம அப்படியே நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செஞ்சுட்டு நம்ம அப்படியே அந்த காட்டிலேருந்து அப்படியே வெளியில் போகிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்கள் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சில வீடுகள் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க. இருங்க, உங்களுக்கு நான் வீடு காட்டுறேன். இருங்க, நான் நிறுத்துங்க. அங்கே கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது, வாங்கிக்கிறீங்களா? ஆ இருங்க. யாருக்கு வேணும் விட்டா பிடிச்ச எங்களுக்கு இவ்வளோ ஏதான ஜோலி இல்ல படிக்குவா? படிக்கிறாங்களா? சிட்டாறு. சிட்டாறு என்ன படிக்குவா? சாப்பாட்டு அரிசி அவங்க வந்து அடுத்த மாசம். நீங்க இங்கேயேதான் இருக்கீங்களா? இங்கேயேதான் இருக்கீங்க? மக்களே, இந்த காட்டுல இந்த வீட்லயும் ஒரு கை குழந்தை இருக்காங்களாமா, உள்ள இருக்காங்களாமாங்க. என்ன சாப்பாடுங்க? என்ன சாப்பிடுறீங்க? சோறு, என்ன கறி? ஓ, பீன்ஸ் மாதிரி. உங்களை இங்கே பாருங்கள், சின்ன குழந்தைங்க, பச்சை குழந்தை பாருங்க. என்ன ஒரு ரெண்டு மாதம் இருக்குமா? மூணு மாதம். மூணு மாசமா? இவருங்க தர் இது ஒரு வீடு காட்டில். உங்க வாழ்க்கை சாப்பிட்றதுக்கு வாழ்றதுக்கு அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. மொத்த எத்தனை இருக்காங்க இந்த வீட்டில்? இவங்க மூணு பிள்ளாரு. இந்த அம்மாக்கு அவர் வீட்டுக்காரர். ஓ ஆமா, இந்த வீட்டில் நீங்க நீங்களே விட அடுத்தல்ல எங்க குட்டியில கிடக்குதுல்ல குளிச்சுட்டு நமக்கு என்ன இப்படி என்ன ஜோலி இப்போ கிளவில் அதான் காட்டு வேலைங்களாமா? காட்டு தேன் இருக்கு, காட்டு இஞ்சி வியாபாரம் பாக்குறாங்க. இங்க பாருங்க, கெஸ்ட் வந்துகிட்டாங்கன்னா இதை பயன்படுத்திக்குவாங்களாமாங்க. .com வீட்டுல ஆட்கள் அதிகமா வந்துட்டாங்கன்னா இங்க கொஞ்சம் படுத்துக்குவாங்களா? ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் சேலை குச்சி மரப்பு அவ்வளோதான்.
சரிங்களா, நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு நோக்கி நகர்வோம். பக்கம் இங்கே வந்து மூணு வீடு இருக்குது, அப்படியே உங்களுக்கு நான் லைன்லேயே காட்டுறேன். இந்த வீடை நம்ம இப்போ பார்த்தோம், அதுக்கப்புறம் இங்கே ஒரு வீடு. இது வந்து குச்சியில் வந்து தார்பாய் போட்டு வச்சுருக்காங்க வீட்டை. இது சோடையிலேருந்து பார்த்தனே அப்படியே ஹோஸ் போட்டு எடுத்து இவங்க குடிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இங்கெல்லாம் பார்க்குறக்கு ஆள் இல்லாத மாதிரி தெரியுது இல்லைங்க. புகஞ்சிட்ருக்கு பாருங்கள், சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க வீட்டுக்குள்ளே. இந்த வீடு வந்து ஒரு சைடு தான் மறைப்பு, அதாவது தார் சீட் இப்படி இருக்குது அவ்வளோதான். அந்த தார் சீட்டே வந்து தரை வரைக்கும் இழுத்து வச்சுருக்குறாங்க, அந்த பக்கம் ஓப்பனில் தான் இருக்குங்க. இங்கே பாருங்க சாப்பாடு ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் செறிஞ்சு அப்படியே டேமுக்குள்ளே போயிடுவாங்க. இங்கே பாருங்கள் எஜில் இருக்குது. மக்களே, இவங்களுக்கு வந்து இப்போது டேமுக்கு பக்கத்துலேயே வந்து இவங்களுக்கு இந்த இடம் கொடுத்துருக்காங்க போலக்குது. கவர்மெண்ட்டே தான் இடம் கொடுத்துருக்கு போலக்குது, அதனால் இங்கே இருக்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட அதில் யாராவது வேலை செய்கிறவங்களோட கார் ஒன்று நீங்கள் நிற்குது. இருங்க, பசங்களுக்கு நான் வந்து ட்ரெஸ்ஸு போட வச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பு பண்ணுறேங்க. யானை அடிச்சிருச்சுங்களா? ஓ யா, பாருங்க ட்ரெஸ் போய் எடுத்துக்கங்க. போங்க போங்க போங்க. நமக்கு எத்தனை வச்சா? எனக்கு 11 குழந்தைங்க. 7 ஆணும் அவருக்கு அப்பா அம்மா இல்லாதனால பாருங்க மூங்கில பிரிச்சு இந்த மாதிரி கட்டல் மாதிரி செஞ்சு போட்டுக்கிறாங்க. சூடா இருக்கிறதுக்காக தீ வந்து அப்படியே கீழே போட்டுக்கிறாங்க. உங்களோட சமையல் கட்டு இல்லீங்களா? போட்டு ஒரு வேளை சாப்பிட்டாங்க, அவ்வளவுதான் மிச்சம். 200 ரூபா இருக்கிறத எடுத்துட்டு அவரு வந்து ஒரு நேரத்தை ஆகாரே உள்ளும் கொண்டு தெரியுவாங்க. மீன் பிடிக்கிறாங்க போல இருக்குது டேம்ல. டேம்ல மீன் பிடிக்கிறீங்க? மீன் பிடிக்கிற மீன் இப்ப கேறனில்ல, கிட்டனில்ல. மீன் இப்போதைக்கு பிடிக்கிறது கொஞ்சம் இல்ல, குழப்பம் இல்லாத ஒரு மினிட்டு கொண்டு கொச்சு கொண்டு வந்தேன். சின்ன உள்ள சின்ன சட்டை டீ ஷர்ட் சட்ட போடுறதுக்கு பிடிக்கலையா? செக்கனுக்கு இஷ்டம் இல்ல சட்டை இடானு.
ഇഷ്ടമുണ്ട് പേടിച്ച ഞങ്ങള് ഈ കാട്ടി ഉള്ളു വരത്തി ഞങ്ങള് തന്നെ കിടക്കാം. ഞാൻ മാത്രമേ ഉള്ളൂ നാട്ടു സിറ്റിയിലൊക്കെ ഇറങ്ങി പെരിയാർ സിറ്റിയിലൊക്കെ ഇതുപോലെ ആൾക്കാരെ അമ്മനെയും ചേച്ചിമാരെയും കണ്ട് സംസാരിച്ച് പരിചയമുണ്ട്. എന്റെ മക്കൾക്ക് பச பையன் வந்து வரமாட்டேங்கிறான்னு கேட்டா பேடிச்சாமா நாங்கள இத்தனை நாள் காட்டுல இருந்ததுனால ஆட்கள் பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த அக்காக்கு வெளியில ஆட்கள் பார்த்து பழக்கம் இருக்கு இவங்க மக்களே நீங்க யாராவது கவிக்கு வந்தீங்கன்னா தயவு செய்து வீட்டுல இருக்கிற உங்களோட உபயோகப்படுத்தாத பொருட்களை எல்லாத்தையுமே கொண்டு வாங்க. நமக்கு பயன்படாம இருக்கிற பொருட்கள் வந்து இவங்களுக்கு பயன்படுதுங்க. நமக்கு ஒரு பொருள் தேவையில்லைன்னு நம்ம தூக்கி வீசுவோம், அது இவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருளா வந்து அமையும். இந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா என் பசங்க இத்தனை நாள் ட்ரெஸ் இல்லாம இருந்தாங்க, இப்ப ட்ரெஸ்ஸோட பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறாங்க. அந்த அக்கா ஆ கொடுங்க சட்டையே போட தெரியல போட்டுக்கோ. ஒரு பேண்ட் ஒண்ணு கொடுத்து போட வைங்க. சரிடா சரி இனிமேல் நானு எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு மாசத்துக்கோ ரெண்டு மாசத்துக்கோ இடவை வரும்போது அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. ஆனா நீங்க இங்கதான் இருப்பீங்களா இனிமேல்? இங்கதான் இருப்பீங்களா? சரிங்க சரி. வார் எப்படி இருக்கிற மலமண்டாரம் காட்டுல மொத்தம் எத்தனை குடும்பம் இந்த மாதிரி இருக்காங்க? வெளியே வரல இவங்க மட்டும்தான் அந்த யானை மக்களே வெளியுலகத்தையே பார்க்காத மனிதர்கள் இன்னும் இந்த நேரா போகுது பாருங்க, அந்த வழிக்குள்ள இருக்கிறாங்களாமாங்க. ஓ அவங்க பார்க்க மாட்டாங்களா? நீங்க போலாம் ஆனா அவங்க பார்க்க மாட்டாங்க. பார்க்க முடியாது. காட்டி போனா 6 மணி ஆகும்படி எடுத்தாலும் இதுவரை குஞ்சு குஞ்சு பிள்ளைகள் எல்லாம்
ஒரு நேரம் தான் சாப்பிடுறாங்க, 15 கிலோ அரிசி கொடுப்பாங்களாம் அரசாங்கத்துல இருந்து. பருப்பு எண்ணெய் அவங்க மாசம் அரை கிலோ வெளிச்செண்ணெய், அரை கிலோ வெளிச்செண்ணெய், தேங்காய் எண்ணெய், பின்ன பயறு, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி எல்லாம் கொடுக்கும், எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கும். தனுப்பு கொள்ளாதா ஒரு குழப்பெங்கிலும் போவோம் தெரியாது. மாமனாட்டம் பட்டு பவர் அப்ப இதனோட செட் உள்ள இருக்கு. எப்படி ஒரு ஆபத்தான வாழ்க்கை இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. யானை வந்து தும்பிக்கை வச்சு அவங்க வீட்டுக்குள்ள விடுமாமா, அப்ப இவங்க நாயை வச்சு விரட்டுவாங்களாமா. இங்க பாருங்க எப்படி ஏறி போறாருன்னு. கை குழந்தை, பச்சை குழந்தை, அதிகபட்சம் ஒரு 6 மாசம் கூட இருக்காதுங்க. அந்த குழந்தைய வச்சுட்டு இந்தக்கா நிற்கிறாங்க பாருங்க. இந்த காட்டில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இவங்களோட வீட்டை. இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நம்மளால் நினச்சி பார்க்க முடியுங்களா? பார்த்துக்குங்க எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு. காட்டையவே நம்பி வாழ்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க. மக்களே நேராக தெரிஞ்சு பாருங்க, ஒரு டேம். அண்ணா இது என்ன டேமு? கக்கி டேமா? ஆனத்தோடு. ஆனத்தோடு, இந்த ஆனத்தோடு டேம் ஓரமாக இவங்க வந்து இப்போ செட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வழியாக வருவீங்க. இந்த வழியாக வந்து அதாவது கவிக்கு சுற்றுலாவாக வரவங்க இந்த வழியாக வந்து இப்படியே போவீங்க. ஆனால் இங்கே ஒரு வழி வருது வருங்க, இந்த பெண்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது. கவி வரவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் உங்களால் முடிஞ்சது எதனால கொண்டு கொடுங்க. நம்ம ஒரு பொருள் வேண்டான்னு தூக்கி போடுற மாதிரி இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியான பொருட்களாக வந்து இருக்கும். பார்த்துக்குங்க வாழ்க்கை எப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்னு. நம்ம இங்கேருந்து கிளம்பி அப்படியே நம்ம கவியை நோக்கி போகிறோம். இங்கேருந்து கவி வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும். அந்த டேம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏறுங்க. சரிங்க, நான் வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேங்க. நம்மக்கிட்ட இருந்த துணி முடிஞ்சது, நம்ம கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே கொடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் ஆதிவாசி மக்கள் இருப்பாங்களான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டேமுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் கொண்டு வந்த பொருட்களை வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுத்தாச்சுங்க. நம்ம நேராக கவி போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து வண்டி பெரியர் வழியாக நம்ம மூணார் போகிறது தான் வந்து பிளானுங்க. வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். நீங்கள் கவி வரவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொண்டு வாங்க.
நீங்க வர நேரம் அவங்க ரோட்ல இருந்தாங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு பொருட்களை கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு இடத்துல வந்து ஸ்டேபிளா வந்து இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால வர நேரத்துக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. ட்ரெஸ் எல்லாமே ட்ரெஸ்ஸே இவ்வளோ நாள் போடாமே இருந்தாங்க என் பையன் அப்படின்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப பரிதாபங்க. சரிங்க மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.